வட்டாரம் 5. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன 10 கட்டளைகள் இந்த அதிகாரத்தில் மறுபடியுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரோட உடன்படிக்கை பண்ணுகிறார். கர்த்தருடைய 10 கட்டளைகள் இந்த வசன பகுதியில் மறுபடியுமாய் சொல்லப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய கட்டளைகளை மகா சத்தத்தோட சொல்லுகிறார். அவைகளை 2 கற்பலகைகளில் எழுதி மோசே நடத்தில் கொடுக்கிறார். தங்களுக்கும் தேவனுக்கும் நடுவே மோசே மத்தியஸ்தராய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரர் கேட்டுக்கொள்கிறார்கள். இது இஸ்ரவேல் சபையாருடைய பணிவான விண்ணப்பமாகும். கர்த்தர் தமது கிருபையினால் இஸ்ரவேல் சபையாருடைய விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறார். கர்த்தர் தங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய இஸ்ரவேல் சபையார் சாவதானமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் தங்களுக்கு விதித்த வழிகளில் எல்லாம் அவர்கள் நடக்க வேண்டும்.